சால வித்திய மதிச்சு பாரு, சாவே இல்லாம நினைச்சு வாழு. வெள்ள கோட்டை தாண்டும் போது பச்சை வளக்க நிமிந்து பாரு. இப்போ 10 வயசு பசங்க எல்லாம் அப்பம் பைக்க எடுத்துக்கின்னு வீலிங் பண்ணி காட்டுதுங்க, 3 பேரை ஏத்துக்கின்னு. 10 வயசு பசங்க எல்லாம் அப்பம் பைக்க எடுத்துக்கின்னு வீலிங் பண்ணி காட்டுதுங்க, 3 பேரை ஏத்துக்கின்னு. குடிச்சிட்டு ஓட்டாத, செல்லில பேசாத, வேகமா போகாத, புரிந்து சாகாத. போதையில வண்டி ஓட்டி சாலையில நடந்து போற நல்லவனை ஏத்தி சாவடிக்கிறான். ஆளை புடிச்சு கேச போட்ட தேவையில்லாம கேள்வி கேட்டு அதுக்கு 4 பேர் வந்து ஜாமி நிக்கிறான். இஎம்ஐல வண்டிய வாங்கி யமன வம்புக்கு இழுக்காத, ஹெல்மெட்ட வீட்டுல வச்சிட்டு வந்து ஒளிச்சு கிட்ட மாட்டாத. டிராபிக் ரூல்ஸ ஃபாலோ பண்ணு, மீறி போன பணத்தை போட்டு அதிகார வாங்கி கொடுத்து அப்பங்கார புள்ளையத்தான் ஓட்ட சொல்லுறேன். பாரின் பைக்க வாங்கிக்கின்னு சைலன் தர மாட்டிக்கின்னு பந்தயம் தான் கட்டிக்கின்னு ரேச ஓட்டுறேன். காரை எடுத்துன்னு கிளம்பும் போது சீட்டு பெல்ட மாட்டிக்கணும். ஆம்புலன்ஸ் சட்டத்தை கேட்டா அதுக்கு வழிய விட்டுடணும். சாலை விதிகளை பின்பற்றி விபத்துகளை தவிர்ப்போம். விபத்து நிகழ்வது சில நிமிடங்கள் தான், ஆனால் அந்த விபத்தில் உயிரும் போகலாம், அல்லது விபத்தில் இருந்து மீண்டு வர பல வருடங்களும் ஆகலாம். இதனால் பாதிக்கப்படுபவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள்தான். உயிர் விலைமதி பெற்றது என்பதை உணர்ந்து இதுபோன்ற பதிவுகளை மக்களிடம் எடுத்துச் சென்று சேர்ப்பது நமது ஒவ்வொருவரின் கடமை.